அது மதுதான் கேடு கேடுதான் மருந்துக்காக குடிச்சாலும் அது கேடுதான்னு உலக சுகாதாரமையும் சொல்லுது பொதுவா கள்ள சாராயத்துக்கும் விஷ சாராயத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு மதுவ அரசு அனுமதி இல்லாம உரிமம் இல்லாம காய்ச்சி குடிச்சா அது கள்ள சாராயம் அதுவே போதைக்காக மெத்தனால் கலக்கும் போது விஷ சாராயமா மாறுது மெத்தனால்னு சொல்ற அல்ககால் தான் இந்த மாதிரியான மது வகைகள்ல உபயோகப்படுத்தப்படுது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய மிக கொடியமான விஷயமா பார்க்கப்படுது பொதுவா மெத்தனால் தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தப்படணும் அப்படின்னாலே எப்படி பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம் இன்னும் எவ்வளவு இருப்பு இருக்கு இந்த மாதிரியான விவரங்களையும் அதோட பராமரிப்புகளையும் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டியாகணும் அப்படிங்கிறது கட்டாயம் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் இந்த மாதிரியான பலவித கெடுபிடிகள் இருந்தாலும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையினால கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு தொழிற்சாலை உரிமையாளர்கள் வியாபாரம் செய்றாங்க மெத்தனால் அப்படிங்கறது என்ன இது சாராயத்துல கலந்துருந்துச்சு அப்படின்னா அதை குடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெத்தனால் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அதாவது வேதிப்பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் இது டேஸ்டுக்காகவும் ஸ்மெல்லுக்காகவும் போதைக்காகவும் தான் சாராயத்துல கலக்கப்படுது வார்னிஷ் ஹேண்ட் வாஷ் துணி துவைக்கிற சோப்புன்னு மெத்தனால் கலக்கப்படுது இதுவும் கூட இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக மட்டுமே அனுமதிக்கப்படுது அனுமதிக்கப்பட்ட அளவை விட சேர்க்கப்படுகிற பட்சத்துல அது விஷமா மாறுது இத உட்கொண்டா கண்டிப்பா மரணம் பார்க்கப்படுது இப்படி மெத்தனால் கலந்த சாராயத்தை ஒருத்தவங்க குடிக்கும்போது அவங்க உடம்புக்குள்ள இது ஃபார்மல் டிஹைடா மாறுது கொஞ்ச நேரத்திலேயே அது ஃபார்மிக் ஆசிட்டா கன்வெர்ட் ஆகுது ஒரு ஆசிடை நாம குடிச்சோம் அப்படின்னா நம்ம ரத்தத்துல இந்த ஆசிட் கலந்து இதோட தன்மை அதிகமாகி ரத்தத்தின் பிஹெச் வேல்யூவானது மாறுது இந்த மாற்றங்கள் அதிகரிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரத்தத்துல இருந்து முற்றிலுமா கார்பன் டை ஆக்சைடு வெளியாகி நுரை நுரைய வாமிட்ட வர ஆரம்பிச்சு நுரையீரலை பாதிச்சு மூச்சு திணறல் வருது இப்படி மூச்சு திணறல் அதிகமாகும்போது இதய தசைகளானது சுருங்கி விரியும் தன்மையை இழக்க ஆரம்பிக்கும் கூடவே பார்வை நரம்பு துண்டிக்கப்பட்டு கண் பார்வை இழப்பு வருது கல்லீரல் நுரையீரல் மூளை கிட்னி கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிக்கும் உணவு மண்டலமும் நரம்பு மண்டலமும் உடனே பாதிக்கப்படுவதால் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவானது குறையும் பட்சத்தில் நினைவாற்றல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நிலைக்கு போய் கடைசில மூளைச்சாவு ஏற்பட்டு உயிரிழப்பு நடக்குது உட்கொண்டவரோட உடல்நிலையை பொறுத்து இந்த மெத்தனால் ரியாக்ஷன் உடம்புல எந்த அளவுக்கு சேர்ந்திருக்குது அப்படிங்கறத பொறுத்தும் அறிகுறிகள் மாறுபடுது சிம்டம்ஸ் லேட்டா தெரியறதுனால லேட்டா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உயிரிழப்பம் தாமதமாகுது சில பேருக்கு உட்கொண்ட முப்பது மணி நேரத்து வரைக்கும் உடம்புல என்ன நடக்குன்னு தெரியாத நிலையில உயிரிழப்பு நடக்குது இன்னும் சில பேருக்கு ஒரு மணி நேரத்துல இருந்து இரண்டு நாட்கள் வரைக்கும் பாதிப்பு வெளியே தெரியும் அப்படின்னும் உடனடியாக வாந்தி வயிற்றுப்போக்கு தலைவலி பார்வை குறைபாடு மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் ஏற்படுதுன்னு சொல்லப்படுது லைசென்ஸ் வாங்கின மதுபானங்கள்ல

மெத்தனால் அதாவது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அல்கஹால்னு சொல்லும் முற்றிலுமா அது விஷம்னு பார்க்கப்படுது தொழிற்சாலைகள்ல கூட அனுமதிக்கப்பட்ட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ மட்டும்தான் இந்த மெத்தனால் ஆனது சாதாரண வியாபாரிகளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் கிட்ட இருந்து திருட்டுத்தனமா டையப் வச்சு இதை வாங்கிக்கிறாங்க கள்ளச்சாராய வியாபாரிகள் இப்படி தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கும் கூடுதல பணம் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல கவர்மெண்ட்டுக்கு சரியா கணக்கு காட்டாம வித்துடுறாங்க பாமர மக்கள் தினக்கூலிக்கு போறவங்க பேக்கெட் சாராயம் குடிக்கிறாங்க பத்து ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ரூபாய் செலவுல இந்த பாக்கெட் சாராயத்திலையும் அதே கேக்கு இருக்கிறதுனால இந்த கள்ளச்சாராய விற்பனையானது அதிகமாக இருக்கு கட்டுப்பாடுகளையும் மீறி இந்த மாதிரியான கூட்டு வியாபாரத்தினால பல குடும்பங்கள் அழிஞ்சு வருது இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க